ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. நம்ம ரோட்டில் போகும்போது சில செடிகளை பார்த்துருப்போம், ஆனால் அவ்வளோ பெருசாக கவனிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அந்த செடிகள் அவ்வளோ பெரிய மகத்துவம் வாய்ந்ததுங்கிறது நம்மளுக்கு தெரியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு செடியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எப்பயுமே நமக்கு பக்கத்தில் ஒரு பொருள் இருக்கும்போது அதோடய அருமை நம்மளுக்கு தெரியவே தெரியாதுங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் கிராமப்புறங்களில் இருக்கிற பல செடிகள் வந்து ரோட்டோரமாக இருக்கும். அதை நம்ம பார்த்துருப்போம், கவனிச்சிருப்போம், நம்ம பயன்படுத்த மாட்டோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தாங்க இந்த செடியும். இதோடைய பேரு சொடக்கு தக்காளி. இங்கிலீஷ்ல கூஸ்பெரின்னு சொல்லுவாங்க. இந்த செடி வந்து அவ்வளோ அபூர்வமான வகையான செடின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நம்ம சாலையோரங்களில், கிராமப்புறங்களில், வீடுக்கு பக்கத்தில் நிறைய இடத்துல இது வந்து வளர்ந்துருக்கும், தானாகவே வளரக்கூடியது. அந்த சொடக்கு தக்காளியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மள பல பேருக்கு சொடக்கு தக்காளி அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஏங்க, எனக்கு கூட இதை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னே தெரியாது. அப்போது அதனுடைய மருத்துவ குணங்கள் பற்றி அறிஞ்சிருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் குறைவு தான், கரெக்டுங்களா? கிராமத்து பக்கத்தில் குழந்தைங்கள்லாம் இந்த செடியை பறித்து அதில் இருக்கிற காயை எடுத்து நெத்தியில் அடித்து விளையாடுவாங்க. அப்போ வந்து சொடக்கு போடுறது மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அதனால தான் இந்த செடிக்கு சொடக்கு தக்காளி அப்படிங்கிற பேர் வந்து வந்துச்சு. எந்த ஒரு பக்க விளைவுமே இல்லாத இந்த செடி நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டதுங்க. வாங்க, இந்த செடியில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். கேட்டால் மலைச்சு போயிடுவீங்க. ஆமாம், இந்த சொடக்கு தக்காளி வந்து கட்டிகள், அதாவது நம்ம மேல் பரப்பில் இருக்கிற கட்டிகள் வந்து குணமாகிறதுக்கு பயன்படுத்தலாம். சொடக்கு தக்காளியில் இருக்கிற இலை மற்றும் கனிகள் அதை எடுத்து மஞ்சளோடு சேர்த்து அரைச்சி அந்த கட்டி மேலே போட்டுட்டு வந்தால் அந்த கட்டிகள் சுலபமாக கரைஞ்சிடும்னு சொல்கிறாங்க. கட்டிகள்னால வர வலியுமே நீங்கிடும்னு சொல்கிறாங்கங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்கங்க. இது உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குங்க. ஆமாங்க, இதை நீங்கள் டெய்லியுமே வந்து காய்களை நசுக்கி ஒரு டம்ளர் அளவு தண்ணியில் கொதிக்க வச்சு மஞ்சள் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதாவது கொரோனாவிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள ஒரு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, மூட்டு வலியால் கஷ்டப்படுறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல மருந்தாக அமையுமாங்க. இந்த மருந்தை புற்றுநோய் உள்ளவர்களும் குடிச்சு வந்தால் புற்றுநோயால் ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து கம்மி பண்ணலாம். புற்றுநோய் முழுமையாக குணப்படுத்த முடியலனாலும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பாதிப்புகளை வந்து கம்மி பண்ணலாம்னு சொல்கிறாங்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதோடைய பழத்தை நம்ம வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நினைவாற்றல், அதாவது ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கான அனைத்து தன்மையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சாப்பிட்றது எப்படிப்பட்ட கடினமான உணவை, நீங்கள் பரோட்டா, பிரியாணி, என்ன வேணால் சாப்பிடுங்க, அது அத்தனையுமே சுலபமாக ஜீரணம் பண்ண வைக்கிறதுக்கான சக்திகளும் இந்த பழத்தில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தில் நார் சத்து கூட நிறையா இருக்குங்க. இதை சொல்ல மறந்துட்டேனே. இதெல்லாத்தையும் விட ரொம்பவுமே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, சொடக்கு தக்காளி 100 கிராம் 3000 ரூபாயில் இருந்து 30,000-லிருந்து 50,000 வரைக்கும் கிலோ கணக்கில் விற்கப்படுதுங்க. ஆனால் இங்கே இல்லைங்க, வெளிநாட்டில். இனிமே இந்த எங்கேயாவது வெளியே பார்த்தா எடுத்துகிட்டு போய் விற்றுடலான்னு யோசிப்பீங்க தானே? இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.